ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மிராக்கல் வேர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டிப்ஸை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, பெண்கள் வந்து எப்பயுமே அழகாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிற டிப்ஸை பற்றி நம்ம பேச போகிறோம். அப்படின்னா என்னென்னா, நம்மளோட முன்னோர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து ஒரு கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. படிக்கவும் அவ்வளோவா படிச்சிருக்க மாட்டாங்க. சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் மாமியார் மாமனார் அப்புறம் வீட்டு பார்த்துட்டு இப்படியே தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ நம்மளோட ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா படிப்புங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம படிப்போம் அப்படிங்கிறப்ப நிறையா பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, கொல்ல வந்து நல்லா படிக்குங்க, அந்த படிப்பில் மட்டும்தான் அதுங்களோட கான்சன்ட்ரேஷன் இருக்கும். படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும், அதுக்கப்புறம் நம்ம நிறையா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் அதுங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களே ஒழிய, நம்ம பாடி எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டுறாங்க. அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். என்னென்னா, ஆள் பாதி ஆடை பாதின்னு வந்து சொல்லுவாங்க, புரியுதுங்களா? அது ஒரு விஷயம் இருக்குது. நம்ம ட்ரெஸ்ஸிங் கோடுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கெல்லாம் மேலே இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து வீட்டில் வந்து பொண்ணுங்க எதுவும் வேலை பார்க்குறதே கிடையாது. எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சு. மிக்சி, வாஷிங் மிஷின், இந்த மாதிரி எக்ஸட்ரா எல்லாம் வந்துருச்சு. இதே நம்மளோட முன்னோர்கள் வந்து பாருங்களேன், அவ்வளோலாம் குண்டாக இருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்களா, மிக்சி கிடையாது, அதே மாதிரி கிரைண்டர் கிடையாது, வாஷிங் மிஷின் கிடையாது, எல்லாமே அவங்க கையிலையே வந்து பார்ப்பாங்க, வேலை பார்ப்பாங்க. ஸோ அது ஒரு வகையான யோகா எல்லாமே. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரியுதுன்னா, நீங்கள் எவ்வளோக்கு அளவுக்கு வந்து படிப்பு அதே மாதிரி நீங்கள் வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதே ஒரு கான்சன்ட்ரேஷனை வந்து உங்களை உடலோட ஆரோக்கியத்துலேயும் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டும் வந்து ஒன்றாகிறப்ப நீங்கள் என்ன சூப்பராக வின் பண்ணலாம், அதை தான் நான் சொல்ல வரேன். அதனால் மேக்ஸிமம் வந்து பெண்கள் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத மட்டுமே ஏர்ன் பண்ணிவிட்டு அவுட் சைட் ஃபுட்டு வாங்குறது மேக்ஸிமம் பாருங்கள். இப்போ ஒரு 18 வயசு 15 வயசு பொண்ணுங்கள் கூட பாருங்கள், தொப்பை இங்கே பெய்மா இருக்குங்க. காரணம் என்ன? பிகாஸ் ஆஃப் அவுட் சைட் ஃபுட்டு தான். ஸோ அந்த பீஸா பர்கர் அது இதுன்னு வாங்கி சாப்பிட்றதுனால தான் அதுங்களுக்கு தொப்பை வைக்கிறது, வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது, அது எல்லாம் காரணம். அதனால் நான் என்ன சொல்லேன்னா, மேக்ஸிமம் கடையில் வாங்கி சாப்பிடாமல் கொஞ்சம் சாப்பாடுனாலும் நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு கொஞ்சம் உடற்பயிற்சி, நீங்கள் ஜிம்முக்கெல்லாம் கூட போக தேவையில்லை, வீட்டிலையே நீங்கள் வீட்டுக்குள்ளேயே கூட காம்பவுண்டுக்குள்ளேயே ஒன்று வாக்கிங் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி உங்கள் ஸ்கின் டோனை வந்து நல்லா பராமரிக்கணும் அப்படின்னா ஹோம்மேட் டிப்ஸ் நிறையா இருக்குது, அதை நாங்கள் டெய்லியும் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். அதனால் என்னோட நான் என்ன சொல்ல வரேன் வியூவர்ஸ்க்குனா, நீங்கள் எல்லாருமே வந்து சம்பாதிக்கணும், நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கான்சன்ட்ரேஷனை உங்கள் உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிப்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன். தேங்க்யூ.